அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வருகின்ற இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது சிவனுடைய நாளாகும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு அப்புறம் இந்த நாள் இப்போதான் வருகிறது இந்த நாளில் மூன்று விதமான விசேஷங்களை கடந்து வந்திருக்கு எப்பேற்பட்ட கடனையும் தீர்க்கக்கூடிய முகூர்த்தம் அதாவது சிவராத்திரி பிரதோஷம் என மூன்றும் ஒரே நாளில் வந்திருக்கு இந்த நாளில் விரதம் இருந்து வேண்டிக் கொண்டால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் வளன் மேம்படும் அதாவது அனைத்து கடன் பிரச்சனைகளும் நீங்கி நன்மை நடக்கும் தொழிலில் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் இன்றைய நாளில் நம்ம விரதம் இருந்து கடைப்பிடிச்சோம்னா சிவனுடைய முழு அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த நாளில் விரதம் இருந்தால் கரும வினைகள் நீங்கும் இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி வாங்க பார்க்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நீங்க மைந்திரா முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம் இந்த முகூர்த்தம் கடன் பிரச்சனையை தீர்க்க உதவும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி மேம்படவும் உதவியா இருக்கும் அதாவது இந்த நாளில் ஏதாவது ஒரு புது வேலையை செஞ்சிங்கன்னா அது நல்லதாகவே முடியும் இல்லைனா கடன் வாங்கினவங்க கிட்டே இருந்து ஒரு சின்ன பணம் கொடுத்துடுங்க அதே போல் நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க அதற்கான மருந்து எடுக்கும்போது அதிலிருந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அதே போல் இந்த மாதிரி நேரத்தில் வழக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா அதுலேயும் நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் வீட்டில் ஏதாவது உப்பு வாங்கி வச்சிங்கன்னா அதுவும் நன்மையே நடக்கும் அடுத்தது இந்த நாள் முழுவதும் விரதம் இருக்கணும் பால் அருந்தலாம் இல்லைனா வாழைப்பழம் மட்டும் சாப்பிடலாம் வேறு எதுவும் சாப்பிடாதீங்க அதாவது உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மட்டும் இதை சாப்பிடலாம் இல்லைனா இதையும் கூட சாப்பிடாமல் இருக்கலாம் கோயிலுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையினால் போக முடியல அதனால் இருந்தே வழிபடலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உங்களால் அரச மரத்துக்கிட்ட போக முடிஞ்சால் அங்கே போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நூற்றி எட்டு முறை அந்த அரச மரத்தை சுற்றி வந்துட்டு முடிஞ்சால் ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க இந்த விரதத்தை மாலை வேலையில் முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரச மரத்து இலையில் நம்ம வச்சதுனால நம்மளுக்கு நன்மை பயக்கும் அதாவது செல்வ வளம் அதிகரிக்கும் அதாவது இந்த விரதத்தை மாலையில் ஆறு முப்பது மணி வரைக்குமே பண்ணணும் அதுக்கப்புறமேட்டுக்கு முடிஞ்சால் உங்களால் மௌன விரதமும் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட தேவையில்லாமல் பேசுகிறத தவிர்த்து விடணும் முழு நேரமும் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னால் நன்மையே நடக்கும் இந்த விரதத்தை முடிச்சிட்டு இரவு நேரத்தில் உங்களுக்கான சாப்பாட்டை நீங்கள் சாப்பிடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அதாவது கருமம் முடிஞ்சு உங்களோட குடும்பமும் மகிழ்ச்சி அடையும் இந்த நேரத்தில் நம்ம கஷ்டம் நஷ்டம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த மைத்திர முகூர்த்தத்தை பற்றியும் பார்க்கலாம் அதாவது இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை அதிகாலையில் நான்கு இருபத்தி நான்கு மணி முதல் காலை ஆறு இருபத்தி நான்கு மணி வரை அதாவது நமக்கு இரண்டு மணி நேரம் மட்டும்தான் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம ஒரு உப்பாவது வாங்கி வச்சோம்னா செல்வ வளம் அதிகரிக்கும் அதாவது இப்போ ஏற்பட்ட நாளை நம்ம விரதம் இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லதாக தான் நடக்குமா அதுவும் மௌன விரதம் இருந்தால் இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்குமா மௌன விரதம் இருந்தால் காலையில் எப்படி போய் உப்பு வாங்குறது அப்படின்னுலாம் கேட்காதீங்க போய் முந்தர் நாளே சொல்லி வச்சுட்டு வந்துடுங்க காலையில் நான் வருவேன் எனக்கு உப்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வந்து மௌன விரதம் இடுங்க தேவையில்லாத விஷயத்தை நினச்சிட்ருக்கிறது டிவி பார்க்கறது இந்த மாதிரி எந்த ஒரு செயலியும் செய்யாதீங்க மனசில் ஓம் நமச்சிவாயா அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருங்க அதாவது ஓம் நமச்சிவாயா இல்லைனா இல்லைன்னா சிவாய நமக இந்த ரெண்டு மந்திரத்தை மட்டும் உச்சரிங்க ஏன்னா இது வந்து சிவனுக்குரிய நாள் இந்த மாதிரி நீங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கான அந்த பலன் கிடைக்கிறத நீங்களே உணர்வீங்க அடுத்ததாக பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் மாபெரும் பிரதோஷம் அதாவது அந்த நாளில் எம்பெருமானை பூஜிக்க வேண்டிய நாள் பிரதோஷம் என்பது சைவ சமயத்தில் சிவபெருமானை வழிபட உகந்ததாக கருதப்படும் காலமாகும் பிரதோச காலத்தில நிகழும் வழிபாட்டு முறையே பிரதோச வழிபாடு என்றும் அன்றைய தினம் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோச விரதம் என்றும் அழைக்கப்படுகின்றது அதாவது சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது இந்த பிரதோஷ விரதம் தாங்க பிரதோச வேலையில சிவபெருமான வழிபட்டால் ஈசனின் பூரண அருள் கிடைக்குமா பிரதோஷ வழிபாட்டை தொடர்ந்து செய்து வந்தால் மறுமையிலும் பலன் கிடைக்கும் பிரதோச கால விரதம் ஆவணி கார்த்திகை ஆகிய மாதங்களில் தொடங்குவது சிறந்ததாக இருக்குமா மேலும் இப்படிப்பட்ட பிரதோஷ நேரத்தில் சிவாலயம் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் பிரதோஷம் திங்கட்கிழமையில் வரும்போது சோமாவார பிரதோஷம் என்றும் சனிக்கிழமையில் வரும்போது சனி பிரதோஷம் என்றும் அழைக்கப்படுகிறது இவ்விரண்டு பிரதோஷ நாட்களும் மிக சிறப்பானது எந்த நாள்ல வர பிரதோஷம் மிகவும் சிறப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா திங்கட்கிழமை அன்று திரையோதசி திதி மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நாளில் வரும் பிரதோஷம் பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே வருவதால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த மாத சோமாவார பிரதோஷத்தில் சிவ தரிசனம் செய்து வழிபட்டால் வாழ்வில் தடைகளை எல்லாம் தகர்த்துவிடும் திங்கட்கிழமை திரையோதசி திதி மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நன்னானில்தான் ஸ்ரீசைலம் என்ற தலத்தில் கொடிய பாவங்களை செய்து வாழ்ந்து வந்த வறிய அந்தனன் சிவபெருமானை வணங்கியதால் வாழ்விற்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் பெற்றான் பாவங்களை செய்து வந்த அந்தனனுக்கே அன்றைய தினத்தில் இறையருள் கிடைத்ததால் நாமும் மாபெரும் பிரதோஷ தினமான சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து செல்வ செழிப்புடன் வாழலாம் அதேபோல போல பிரதோஷம் சிவராத்திரி இரண்டுமே சிவபெருமானுக்கு உகந்தது இது இரண்டும் ஒரே நாளில் வருவது மிகச் சிறப்பாக அமைந்திருக்கும் இந்த சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் சிவராத்திரி ஒரே நாளில் சேர்ந்து அமைந்ததால் வந்திராயிருப்பு பகுதி கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடக்குமாம் வந்திராயிருப்பு அருகே மூவரை வென்றாற்றில் உள்ள மரகதவல்லி சமேத மலை கோயிலில் சுவாமிக்கு அதிகாலை அபிஷேகங்களுடன் சிவராத்திரி வழிபாடு நடக்கும் பிரதோஷ வழிபாட்டில் நிறைய வழிபாடு இருக்கு சில வழிபாட்டில் சோமாவாரம் வழிபாடு மிக விசேஷம் அதுவும் அன்று பிரதோஷமாக இருந்தால் சிவன் கோயிலில் வழிபாடு செய்யும்போது கோடி புண்ணியத்தை பெறுவதற்கு சமம் ஆனால் பிரதோஷத்தில் இருபது வகை இருக்கிறது என்பது பலரும் அறியாத செய்தி அதாவது இருபது வகை பிரதோஷம் மற்றும் அதன் பலன்களை பற்றி வாங்க தெரிந்து கொள்ளலாம் தினமும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலமே பிரதோஷ காலமாகும் ஐந்து வருடங்கள் முறையாக நித்திய பிரதோஷத்தை சேவர்களுக்கு முக்தி நிச்சயம் என்கிறது சாஸ்திரம் அமாவாசைக்கு பிறகான சுக்லபட்சம் என்ற வளர்பிறை காலத்தில் பதிமூன்றாவது திதியாக வரும் திரையோதசி திதியே பச்ச ஆகும் இந்த திதியின் மாலை நேரத்தில் பட்சலிங்க வழிபாடு செய்வது உத்தமமாகும் மாத பிரதோஷம் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரும் கிருஷ்ணபட்சம் என்று தேய்பிரை காலத்தில் பதிமூன்றாவது திதியாக வரும் திரையோதசி திதியே மாத பிரதோஷமாகும் இந்த திதியின் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்வது உத்தம பலன்களை தரும் நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திதியாகி திரையோதச திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர ஆகும் பூரண பிரதோஷம் என்றால் திரையோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேராத திரையோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷம் பூரண ஆகும் இந்த பிரதோஷத்தின் போது சுயம்பு லிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலனை தரும் அடுத்ததாக திவ்ய பிரதோஷம் பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது திரையோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் ஆகும் இந்த நாளன்று மரகதலிங்கேஸ்வரருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தால் பூர்வ ஜென்ம வினை முழுவதும் நீங்கும் தீப பிரதோஷம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீப தானங்கள் செய்வது மற்றும் ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து ஈசனை வழிபட சொந்த வீடு அமையும் என்பதும் நம்பிக்கை ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் திரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்து சப்தரிசி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் என்னும் சப்தரிசி பிரதோஷம் ஆகும் அடுத்ததாக மகா பிரதோஷம் ஈசன் விஷம் உண்ட நாளான சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷம் மகா பிரதோஷம் ஆகும் இந்த மகா பிரதோஷ தினத்தில் யமன் வழிபட்ட சுயம்புலிங்க தரிசனம் செய்வது மிகவும் உத்தமமாகும் மாசி மாதம் வரும் மகா சிவராத்திரிக்கு முன்னால் வரும் பிரதோஷமும் மகா பிரதோஷம் எனப்படும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வளர்ப்பிறையில் சனிக்கிழமையில் திரையோதசி திதியன்று வரும் பிரதோஷம் உத்தம மகா ஆகும் இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும் வருடத்துக்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அடுத்ததாக பிரம்ம பிரதோஷம் ஒரு வருடத்தில் நான்கு மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் முன்ஜென்ம பாவம் மற்றும் தோஷங்களை நீக்க வல்லது இந்த பிரதோஷ வழிபாடு வருடத்துக்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அச்சர பிரதோஷம் தாரகாவனத்து ரிஷிகளின் அகந்தையை நீக்கி ஈசனின் அருள் கிடைக்க செய்த பிரதோஷம் இது சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் பிரதோஷம் கந்த பிரதோஷம் இது முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்கு முன் வழிபட்டதால் இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகன் அருள் பெறலாம் மிகவும் அரிதாக ஒரு வருடத்தில் ஒன்பது மகா பிரதோஷம் வந்தால் அது நவக்கிரக பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளோடு நவக்கிரகங்களின் அருளும் கிடைக்கும் எனவே இன்னைக்கு நாம பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி ஒரே நாளில் வரும் நாளான அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.